தை அமாவாசையை முன்னிட்டு நீர்நிலைகளில் குவிந்த மக்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். திருச்சி அம்மா மண்டபம் காவிரி ஆற்றின் படித்துறையில் நடைபெற்று வரும் வழிபாடு குறித்து செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது வழக்கம், இந்த என்னென்ன சிறப்பு வழிபாடுகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் சொல்லுங்க. நாம் இப்போ தற்போது வந்து திருச்சி அதாவது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் நின்று கொண்டிருக்கோம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் அந்த காட்சியில் காண்பிப்பார். காலை முதலே ஏராளமானோர் வந்து வாழ்ந்து மறைந்த தங்களுடைய அந்த முன்னோர்களுக்கு வந்து அவர்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து மிக முக்கியமாக அவர்கள் தங்களது பணியாளர்களையும் அவர்கள் பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. தீயணைப்புத்துறை, காவல்துறை என 200க்கும் மேற்பட்டவர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அம்மா மண்டபம் மாம்பழச்சாலை பகுதிகளில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது. ஒரு வழி போக்குவரத்து என்பது வந்து செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக மற்ற நாட்களில் அமாவாசை நாட்களில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு அவர் மூத்தோர்களுக்கு வந்து இந்த திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இன்று இந்த தை அமாவாசையில் அவர்கள் கொடுப்பது என்பது அவர்கள் மற்ற நாட்களில் கொடுக்காமல் விட்டிருந்தாலும் இன்று கொடுப்பதை அவர்கள் ஒரு ஐதீகமாக அவங்க கருதுகிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ தற்பொழுது அதற்கான இந்த நிகழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சியை பொறுத்தளவு காவிரி ஆற்றில் நீர் என்பது வரத்து என்பது குறைவாக இருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த குழாய் மூலம் அவர்கள் குளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தீயணைப்புத்துறையினர் வந்து அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பாக வந்து அவர்களை வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே போல வந்து ராமேஸ்வரம் கடல் பகுதியில் தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் வந்து இன்று அந்த தை அமாவாசையை முன்னிட்டு கடலில் நீராடி அவர்கள் வழிபாடு செய்து முன்னோர்களுக்கு வந்து அவர்கள் இன்று திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஈடுபட்டு வராங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ்.